ஐயோ தூங்கிட்டம்பா ஆ ஸோ என்ன சொன்னீங்க சோ இந்த அளவுக்கு வந்து நம்ம கொஞ்சம் விட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அது வந்து லவ் பண்ணணும் அதை ரொமான்ஸ் பண்ணணும் அப்படிங்கிற தாட்டே கிடையாது அந்த அந்த டாப்பிக்கே இல்லை இது வந்து நீங்கள் பால்ல போட்டு சாப்பிட்டீங்கன்னா பால் கொஞ்சம் திரியும் அதனால் இது கட்டங்காப்பி சாப்பிடும்போது இது சேர்த்து சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அல்டிமேட் டார்க் சாக்லேட் ஆமாம் அல்டிமேட்டாக இருக்குது அல்டாப்பு பேச ஆரம்பிக்கிறது வந்து நமக்கு தாளாட்டுற மாதிரி இருக்குமா அப்படியே ஆரம்பிக்கிறது தாளாட்டுற மாதிரி இருக்குமா இதை தான் நான் இங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னு நினச்சேன் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஈவினிங் வளாக்ல அதுவும் வந்து பொங்கல் லீவ் எல்லாம் முடிஞ்சு இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு நார்மல் லைஃபுக்கு வந்து கோவை திரும்பிட்டு பொதுவாக பொங்கல் ஹாலிடேஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கொஞ்சம் நேரம் ஒரு ஏதோ ஒரு ஒன்று ரெண்டு இடத்துக்கு பர்ச்சேஸ் போக வேண்டியிருந்தது அப்படி போகும்போது நம்ம கோயமுத்தூராது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஈக்காக்கா இல்லை ரோட்டில் கிட்டத்தட்ட ஒரு இருபது நிமிஷம் அரை மணி நேரம் வெயிட் பண்ண வெயிட் பண்ணி போகக்கூடிய ஒரு டிராஃபிக்கான இடங்கள்லாம் ரொம்பவே ஃப்ரீயாக இருந்தது சல்லு சல்லு சல்லுன்னு மூவ் ஆகுற மாதிரி இருந்தது அந்த மாதிரி அந்த பொங்கல் ஹாலிடேஸ் எல்லாம் முடிஞ்சு எல்லாம் நல்லா ஜாலியாக பண்டிகையெல்லாம் கொண்டாடிட்டு மக்கள் எல்லாம் இப்போதான் ரிட்டர்ன் ஆகி அவங்கவுங்களுடைய யூஷுவல் லைஃப்பை வந்து ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ அந்த மாதிரி நாங்களும் எங்களுடைய யூஷுவல் ஒர்க் பிளேஸ் எல்லாம் போக ஆரம்பிச்செல்லாம் வேலையெல்லாம் ஆரம்பிச்சாச்சு ஸோ அந்த மாதிரி போயிட்டு வரும்போது தான் ஒரு ஒரு ஈவினிங் வந்து காய்கறிகள்லாம் வாங்கிட்டு நம்ம வந்து ரிட்டன் ஆகிட்டு இருக்கோம் ஸோ அது என்னென்ன காய்கறிகள் என்ன ஏதுங்கிறத அப்புறம் பார்க்கலாம் வாங்க அப்படியே கண்டினியூ பண்ணுவோம் காய்கறிகள் வந்து ஜென்ரலாக இருக்கக்கூடிய காய்கறிகள் தான் அதில் ஸ்பெஷலாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டே ரெண்டு விஷயந்தான் ஸ்பெஷல்னு இல்லை ஒன்று வந்து ஸ்வீட் கார்னில் பேபிகார்ன் சாரி ஸ்வீட் கார்னில் பேபிகார்ன் இதை வந்து பொரியலாக செஞ்சு சாப்பிட்டா எங்கள் வீட்டில் இருக்க எல்லாருக்குமே பிடிக்கும் ஸோ அதனால் வந்து ரெண்டு பேக்கெட்டு அதுக்கப்புறம் வந்து இன்னொன்று வந்து பேரிக்கா பியர்ஸு இது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டுங்க அருமையான டேஸ்ட்டு அவ்வளோ சூப்பராக இருக்குது என்ன இது வந்து கொஞ்சம் ரேட் வந்து அதிகமாக இருக்குது நல்ல இது இது நல்ல ஸ்வீட்டு இது என்னென்னா அப்படியே வச்சுன்னா ரொம்ப கொஞ்சம் காயாக இருக்குது நல்லாவே அந்த ரெட்டு வந்து டோட்டலாக அந்த பக்கத்தில் வந்துடும் ஸோ அந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் சாப்பிட்டோம் அப்படின்னா செம்ம ஸ்வீட்டு பொதுவாக வந்து அந்த நிறம் வர வரைக்கும் கொஞ்சம் ஒரு நாலஞ்சு நாள் மட்டும் வச்சோம் அப்படின்னா அது நல்லாயிருக்கும் ஸோ ஆல்ரெடி நான் வந்து ஒரு செட்டை ஒரு ஒரு ரெண்டு மூணு பழம் வாங்கி வச்சேன் இப்போ பார்த்தீங்கன்னா அது வந்து நல்லா பழுத்துருக்கு பாருங்கள் இந்த மாதிரி ஸோ இந்த அளவுக்கு வந்து நம்ம கொஞ்சம் விட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா செம்ம டேஸ்ட்டா இருக்கும் நிஜமாலுமே அவ்வளோ நான் இப்போ சமீபமாதான் சாப்பிட ஆரம்பிச்சேன் ரொம்ப பிடிக்கும் பிடிச்சிருக்கு எங்களுக்கு ஆஹ் அதான் ரேட்டு வந்து சுமாரா அது மட்டும் அந்த பியர்ஸ் கிரீன் பாருங்க ஆக்சுவலா ஒரு நானூறு ரூபாய் போட்டிருக்காங்க இன்னொன்னு வந்து இந்த பியர்ஸ் கிரீன் அப்படிங்கிறது கம்மி நானூறு கிராம் இல்லை ரேட்டு அதுதான் ஆஹ் ரேட்டு நானூறு ரே கிராம் நானூறு வந்து ரேட்டு இது வந்து உங்களுக்கு அரை கிலோவை தாண்டி இருக்குது ஸோ அதனால் வந்து இரநூத்தம்பத்தாறு ரூபாய் இது ஆக்சுவலி வந்து க்ரீன் பியர்ஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க இல்லை ஒரே ஒரு விஷயம் இது இந்த மாதிரி ஒரு ரெண்டு நாள் வச்சு பார்க்கலாம் நமக்கு வந்து ஏன்னா கிரீன் பியர்ஸ் அண்ட் பிங்க்குன்னு கூட ஒன்று சொல்லுவாங்க அது மாதிரி ஒரு கொஞ்சம் வச்சிங்கன்னா வேணால் கொஞ்சம் லைட்டாக நிறம் மாறும் ஸோ சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் பியர்ஸ் இந்த கிடைச்சதுனா ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து ஒரு சின்ன விஷயம் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன் அதாவது நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து அந்த கட்டங்காப்பி அப்படின்னு குடிப்போம் இல்லையா காஃபி பொடியில் நம்ம வந்து தண்ணி விட்டு கருப்பட்டி சேர்த்து குடிப்போம் இப்போ இந்த காதி பவன்ல வந்து நான் ஒண்ணு வாங்கினேன் அதாவது இது வந்து கருப்பட்டி தான் பட் இதுல வந்து சுக்கு சித்தரத்தை அதுக்கப்புறம் மிளகு திப்பிலி எல்லாம் போட்டுருக்கு அப்படின்னு சொன்னாங்க அதனால இதை வந்து நீங்க பாலில் போட்டு சாப்பிட்டீங்கன்னா பால் கொஞ்சம் தெரியும் அதனால இது கட்டங்காப்பி சாப்பிடும்போது சேர்த்து சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அது நிஜமாகவே சூப்பராக சூப்பரா தான் இருந்தது பட் நான் என்ன சாப்பிட ஆரம்பிக்கல இவருக்காக தான் இதில் வந்து காஃபி பொடி ஒரு ஒன்றரை டீஸ்பூன் போட்டிருக்கேன் இப்போ இந்த கேக் மாதிரி இருக்கு பாருங்க நம்ம அந்த கடலை மிட்டாய் மாதிரி அப்படியே அப்படி அழுத்தினோம் அப்படின்னா அது வந்து பொடிஞ்சிருது ஸோ இந்த மாதிரி அதை உடச்சி இப்படி கையாலேயே நுணுக்கி இதில் இப்படி போய் சேர்த்துடலாம் பட் ஸ்வீட் வந்து கொஞ்சம் பத்தலை அதனால லைட்டாக நான் வந்து கொஞ்சம் நாட்டு சக்கரை போல் நான் தான் பார்க்குறேன் அது ரொம்ப சூடாக தானே இருக்கும் அப்படியே வந்து அது உருகிடாதா இல்லை உருகும் இருந்தாலும் கொஞ்சம் ஈஸிப்படுத்தி கொடுக்குறேன் நாங்கள் நான் வேற ஒன்றும் இல்லை ஸோ இது வந்து கொஞ்சம் ஸ்வீட்டுக்கு வந்து லைட்டாக வந்து கொஞ்சமாக நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஆஸ் யூஷுவல் எப்போதும் போல நான் வந்து பால் வச்சிருக்கேன் காஃபிக்கு ஸோ அவ்வளோதான் ஒரு டம்ளர் தண்ணியை விட்டு கொதிக்க விட்டுரலாம் இதை தான் நான் இங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னு நினச்சேன் இது வந்து ரொம்பவே நல்லா இருக்கு டேஸ்ட் சூப்பராக இருக்கு எனக்கு தெரிஞ்சது எல்லா காதி அவைலபிளாக இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த சுக்கு கருப்பட்டி அது கூட அடிஷ்னலாக சேர்த்துருக்கிறது அப்படின்னு கேட்டால் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்புறம் இன்னொன்று இவரோட அல்டாப்பு தாங்க முடிய மாட்டேங்குது அதாவது டார்க் சாக்லேட்டுன்னு சொல்லி அதுவும் அல்டிமேட் டார்க் சாக்லேட்டு நைன்ட்டி நைன் பர்சன்டேஜ் ஃபுல்லாக அப்படி தான் இருக்கும்னு சொல்லி வாங்கிட்டு வந்து நான் தெரியாமல் ஒரே ஒரு பீஸ் வாயில் வச்சேன் எனக்கு வந்து அந்த கசப்பை தாங்கவே முடியல இவர் எப்படி தான் சாப்பிட்றாருன்னு தெரில கேட்டால் டயட்டு இது சாப்பிட்டா வந்து மற்ற தீனியெல்லாம் கொதிக்க அது அப்படின்னு சொல்லி ரொம்ப அல்டிமேட் டார்க் சாக்லேட் ஆமாம் அல்டிமேட்டாக இருக்குது அல்டாப்பு அது கூட ஸ்நாக்ஸாக சாப்பிட்றதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஸ்வீட் கார்ன் இருக்குது நமக்கு தெரியும் ஸ்வீட் கார்ன் அந்த திருவரத்துக்கு வந்து இந்த மாதிரி அவைலபிளாக இருக்கும் நான் இங்கே இது எங்கே வாங்கினேன் அப்படின்னா டென்னிஸ் ஹைப்பர் மார்க்கெட்டில் வாங்கினது எழுபது ரூபாய் என்னமோ அது ரொம்ப நான் வாங்கி நிறைய நாள் ஆச்சு கொஞ்சம் ஃபஸ்ட்டு இனிஷியலாக அதை உள்ளே வச்சு இப்படி துருவரும்போது ஆரம்பிக்கும் போது கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் அப்படியே போயிடும் ஈஸியாகிடும் ஸோ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே உதுக்காது பச்சை வேக வச்சது எதுவாக இருந்தாலும் நம்ம இப்படி ஈஸியாக உதுத்துக்கலாம் நான் இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இதை வந்து நார்மலாக வானலியில் வெண்ணெய் அதில் போட்டு கொஞ்சம் வதக்கிட்டு அது கூட உப்பு பெப்பர் மசாலா அது கொஞ்சம் மேகி மசாலா வந்து நல்லாயிருக்கும் இருக்கும் அது கூட சேர்த்து சாப்பிட்றதுக்கு ஸோ அந்த மாதிரி பண்ண போகிறேன் அதாவது ஹெல்த்தியான ஸ்நாக்ஸாகவும் இருக்கணும் அந்த குழந்தைகளுக்கு பிடிச்ச மாதிரியும் இருக்கணும் ஸோ கொஞ்சமாக அந்த லைட்டாக அந்த மசாலா ஆட் பண்ணாலே போகிறோம் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் அந்த கானை வந்து இப்படி செஞ்சுக்கலான்ட்டு சொல்லிவிட்டு பட்டர் போட்டு அந்த ஸ்வீட் கானை வந்து லைட்டாக ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கியாச்சு ஸோ சூப்பராக வெந்துடும் அது அந்த வேக்காடை போகிறோம் மேகி மசாலா வந்து ஒரு ஒரு டீஸ்பூன் அதே மாதிரி பெப்பர் வந்து ஒரு அரை டீஸ்பூன் ஸோ அவ்வளோதான் உங்களுக்கு மசாலா வாசனையும் அடிக்கும் அதில் வந்து காரமும் இருக்கும் ஸோ சூப்பராக இருக்கும் அது சாப்பிட்றதுக்கு ஸோ அருமையான ஸ்நாக்ஸ் சட்டுன்னு ரெடி பண்ணியாச்சு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸும் கூட

என்னாச்சின்னால் ஒரு டூ டேஸ் முன்னாடி என்னோடய ஃப்ரெண்டு என்னோடய க்ளோஸ் ஃப்ரெண்டு வந்து ஒவ்வொரு வீட்டுக்கு வந்திருந்தான் வேறு ஒரு வேறு ஒரு விஷயமாக வந்திருந்தாங்க அதாவது எங்கள் வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒரு ஒன் வீக்காக வந்து அவன் ஊரில் இல்லை அவுட் ஆஃப் ஸ்டேஷன் கொஞ்சம் ஒரு வேலை விஷயமாக வெளில போயிருந்தான் அதனால் அப்புறம் வந்துட்டு இது எது ஒரு விஷயமா இந்த பக்கம் வந்தோம் அப்படி என்னை பார்க்க வந்தால் நான் உங்க பேசிகிட்டு இருந்தோம் அப்புறம் எல்லாம் முடிச்சு போய் கிளம்புறப்ப டக்குனு கொஞ்சம் டைம் ஆச்சு டைம் ஆச்சு கிளம்புற சொல்லிட்டு இருந்தோம் ஓகே சீக்கிரம் நீ ஒரு வாரம் வீட்டில் இல்லை அப்புறம் பசங்கள் ஒய்ஃபு எல்லாத்தையும் நிறைய டிஸ்கஸ் பண்ண வேண்டியிருக்கும் ஓகே சீக்கிரம் கிளம்பு அப்படின்னு ஆமாம் ஒய்ஃப்டை என்னடா போய் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் இருபது வருஷத்துக்கு மேலே கொஞ்சம் நூறு வேலை இருக்காது அப்படியே முடிச்சுட்டு போகிறாங்க அதனால தான் சொல்கிறேன் அப்படின்னா எனக்கு சரி ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் அதனால உட்காடுறா ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு என்னடா எப்படி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சில விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணேன் அதை தான் நான் அவங்க கூடயும் இப்போ டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன் என்னடா அவன் சொன்ன தோனி வந்து ரொம்ப சாதாரணமாக அதாவது ஒரு ஒரு அதாவது ஒரு பொருள் நம்ம வந்து வாங்கி ஒரு நாள் ஆச்சு பெருசாக அதை வந்து நம்ம என்ன போங்க பேர் இருக்கிற பொருள் தானே ஆமாம் அப்படின்னு சொல்லி நம்ம இருப்போம் வீட்டில்

கல்யாணம் ஆகி கொஞ்ச நாள் அவங்கெல்லாம் ஹாப்பி அப்படி இருப்பாங்க அப்புறம் வந்து குடும்ப பொறுப்புகள் வந்துடும் குழந்த வந்துடும் அப்புறம் தான் தெரியும் பெருசாக வந்து சண்டை சண்டையெல்லாம் அதுக்கப்புறம் தான் வரும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து பொதுவாக இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வுகள் தான் பண்ணுவோம் மாதிரி எப்போ டைம் அடித்தாலும் உட்காந்து வந்து நம்ம ஒரு இப்போ பட்டியல் போட்டு குடும்ப நடத்துறதுக்கு என்ன பண்ணலாம் சேவிங்ஸ்க்கு என்ன பண்ணலாம் அதுக்கு என்ன பண்ணலாம் இதுக்கு என்ன பண்ணலாம் அது அப்படியும் இல்லை நூறு சதவீதம் எப்போ பார்த்தாலும் நம்ம அதே பிளானிங் கூட உட்காந்துட்டே இருக்க முடியாது பிளானிங் கமிட்டி மாதிரி ஆல்வேஸ் என்ன 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 சொல்ல வரோன்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்கு உண்டான ஒரு பிரத்யேகமான ஒரு 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 டைம் அப்படிங்கிறது ஒரு மனசு விட்டு பேசுறது அவங்க ரெண்டு பேரும் தங்களை வந்து ஒரு எந்துவா எனர்ஜெட்டிக்காக வச்சுக்கிறதுக்கு சில விஷயங்களை அவங்க அசை போட்டு கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு அதுக்கு வந்து நம்ம வாரத்தில் ஒரு நாள் ஒரு அரை நாள் செலவிடுறது வந்து வாரத்தில் ஒரு நாள் அரை நாள்னு தனியாக இல்லைனாலும் டெய்லியும் ஒரு அரை ஒரு அரை மணி நேரமே போகிறோம் நமக்கு இங்கே வந்து உடனே நம்ம அதை வந்து லவ் பண்ணணும் அதை ரொமான்ஸ் பண்ணணும் அப்படிங்கிற தாட்டே கிடையாது அந்த அந்த டாப்பிக்கே இல்லை இது வந்து என்ன அப்படின்னா நமக்கு பிடிச்சமான ஒரு விஷயங்கள் ஒரு நீங்கள் வந்து ஒரு கல்யாண ஆல்பம் பார்க்கலாம் அந்த சுச்சுவேஷன் இது இப்படி இருந்துச்சுல அது இப்படி இருந்துச்சுல அப்படின்னு சொல்லி நம்ம ரசிக்கலாம் நம்ம இங்க போகும்போது நீ இப்படி பண்ண அது அது ரொம்ப ஜோக்கா இருந்தது அப்படின்னு சொல்லி அதை திருப்பி ஞாபகப்படுத்தலாம் அந்த மாதிரியான சில விஷயங்கள் அது முக்கியமா ஒரு உதாரணத்தோட சொல்ல வரணும் அப்படின்னா நம்ம வந்து என்ன செய்ய ஒரு ஏதோ ஒரு நாடகம் பார்த்துட்டு இருக்கும்போது அவங்க ஹஸ்பண்ட் வந்து எதாவது சொன்னாங்கன்னா நம்ம என்ன செய்வோம் ஒன்று காதில் வாங்கிட்டு வாங்காமே பசாம இருப்போம் இன்கேஸ் அவங்க வந்து ஏதோ ஒரு கம்ப்யூட்டர்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க இல்ல மொபைல் பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னா நம்ம போய் ஏதாவது கேட்கும்போது அவங்க வந்து சரியா காதில் வாங்காம ஒரு ஏனா தானே ஒரு பதில் சொல்லும் பொழுது அது நமக்கு வந்து சரியாக இருக்காது அது ஒரு கஷ்டமா இருக்கும் அந்த மாதிரிலாம் இல்லாமல் அந்த மொபைல் பார்க்காம ஒரு கம்ப்யூட்டர் பார்க்காம நம்ம மட்டுமே தனியாக உட்காந்து பேசணும் அப்படிங்கறத தான் நாங்கள் சொல்ல வரோம் பிரத்யேகமாக அந்த டைமை வந்து நம்ம ஏற்படுத்திக்கணும் ஸோ இப்போ அப்படி பேசும்பொழுது நமக்கு நமக்குள்ள ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் ஒரு நம்ம மிஸ் பண்ணுவோம் ஒன்றும் இல்லை நீங்கள் நார்மலாக வந்து காலம்புற ஒரு ஃபோன் பண்ணிட்டு ஆ வந்தாச்சு கரெக்டாக ரீச் ஆகிட்டோம் நீங்க சாப்பிட்டீங்களா நீ கரெக்டா வீட்டுக்கு போயிட்டீங்களா சரிப்பா ஓகே அவ்வளவுதான் ஒரு என்ன ஒரு முப்பது செகண்ட் தான் ஆகும் இதுக்கு மத்தியானம் வந்து நான் சாப்பிட்டேன் நீங்க என்ன சாப்பிட்டு முடிச்சிட்டீங்களா ஆஹ் அதுதான் அப்புறம் வந்து இப்படி போயிட்டு இருக்கு இப்படி இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி சும்மா ஒரு சின்ன ஒரு ஆமா நீங்க வந்து இவ்வளவு இன்னி கொஞ்சம் ஒரு டல்லா இருந்தீங்களா என்னாச்சு ஏதாவது டேப்லெட் போட்டீங்களா உடம்பு பரவாயில்லையா அந்த மாதிரி ஒரு சின்னது ஒரு குட்டி குட்டி டாக்கு ஒரு நாள்ல வந்து நீங்க நம்ம ஆஃபீஸில் இருக்கும்போதும் அவங்க வெளில இருக்கும்போதும் ஒரு முப்பது செகண்டுக்கு ஒரு ஃபோன் அவ்வளோதான் வேலையை விட்டுட்டு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் பேசுறதுக்குன்னு இல்ல ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் ஒரு ஃபோன் நினைச்சுக்கிறாங்க தேர்ட்டி ஒன்ஸ் பேச பேசுனா ஒரு முப்பது செகண்ட் அவ்வளோதான் நம்ம காலம்புற ஒரே ஒரு ஃபோனும் மத்தியானம் ஒரு ஃபோன் அவ்வளோதான் இதில் என்ன நமக்கு ஆகிட போகுது நம்ம லஞ்சு சாப்பிடும்போது என்னப்பா அப்படின்னு வந்து கேட்கலாம் அது வந்து ஒரு நல்ல ஒரு நல்ல ஒரு விஷயமா இருக்கும் நம்ம அது ஒரு இப்போ ஏன் இந்த டாபிக் நான் அங்கே பேசுகிறோம்னா நம்ம இப்படி சொன்னோடனே வந்து அவன் அப்புறம் சாதாரணம் ஏ அப்படிலாம் ஒன்றும் இல்லை நான் வந்து சாதாரணமாக சொன்னேன் அப்படிலாம் இல்லைன்னு சொல்லிட்டு அவன் வந்து அப்புறம் என்கிட்ட டிஸ்கஸ் பண்ணான் இது வந்து இப்போ நான் நம்மளும் நிறைய பேர் கூட இதை வந்து இது பண்ணியிருக்கோம் இப்போ என்ன போய் பண்ணோம் ஆமாம் அது வந்து நம்ம உள்ளான ஒரு விஷயம் மாதிரி தான் நான் அத நினைக்கிறேன் ஆமா என்ன காரணம்னா நம்ம லேடிஸ் வந்து நிறைய வெளியில போறது பெருசா ஒர்க்குக்கு போவோம் ஏதோ ஒரு பர்ச்சேஸ் இருந்தா போவோம் மத்தபடி நம்ம போய் ஒரு ஃப்ரெண்டை பார்த்துட்டு வரோம் நாங்க வந்து இன்னைக்கு அவுட்டிங் போறோம் அப்படின்லாம் நம்ம பெருசா போக மாட்டோம் ஆனால் வந்து ஜென்ஸ் அப்படி கிடையாது அவங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்குறது வெளியில் போகிறது சாப்பிட்றது கொள்றதுன்னு அவங்க நிறையா பண்ணுவாங்க அதனால கூட அப்படி தோணி இருந்திருக்கலாம் அது வந்து முழுசாக தப்புன்னு சொல்ல வரல பட் அந்த மனசுக்குள்ளே இருந்த ஒரு விஷயம் வெளியில வெளியில் அதனால வந்து இப்போ அன்பு இல்லை அது இல்லை அப்படிலாம் ஒன்றும் நம்ம சொல்ல முடியாது அது எப்படி சொல்கிறது அது வந்து நம்மளை அறியாமலே ஒரு ஒரு வழக்கமான ஒரு விஷயமா இருக்குது ஆண்களுக்கு அது வந்து கொஞ்சம் நம்ம பார்த்து இந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் நம்ம வந்து இப்போ பழக்கப்படுத்திக்கிட்டோம்னா பழக்கப்படுத்திட்டோம்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கறது எங்களுடைய கருத்து சரி அதை ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு தோணுச்சே ஆமாம் அதான் நான் வந்து மேக்சிமம் அப்படிதாங்க பண்ணுவேன் அதுக்காக நான் 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 என்ன செய்வேன் அப்படின்னா சரிப்பா போகிறோம் நீங்கள் வந்து இவ்வளோ நேரம் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணியாச்சு நீங்கள் உங்கள் ஒர்க்கை பாருங்கள் எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்குது அப்படின்னு சொல்கிறேன் அவங்களுக்கு பா சில சமயம் நான் அதை சொல்ல ஆரம்பிச்சிருப்பேன் அவங்க வந்து ஐயோ தூங்கிட்டேன்ப்பா அஹ் என்ன சொன்னீங்க அப்படின்னு கேட்கறது அதுதான் நிறைய இருக்கும் ஏன்னா நம்மளுக்கு வந்து ஒரு நம்ம படுக்கிறதுக்கு அவ்வளவு நேரம் ஆயிடும் சில விஷயங்கள் எல்லாம் அதுக்கெல்லாம் முடிச்சுட்டு சில விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிக்கிறப்ப இது இதுவும் நடக்கும் எல்லானாலும் சொல்ல முடியாது நடுவுல இந்த மாதிரி விஷயம் நடக்கும் அதையும் ஒரு சுவாரஸ்யத்தோட அப்படியே போகும்னு வச்சுக்கோங்களேன் ஆமா ஏன்னா காலம்பரையில இருந்து நம்ம பாட்டுக்கு வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும் அந்த ஒரு கரெக்டா ஒரு பேச ஆரம்பிக்கிறது வந்து நமக்கு தாளையாடுற மாதிரி இருக்குமா அப்படியே ஆரம்பிக்கிறது தாளாற்ற மாதிரி இருக்குமா அப்படியே கண்ணு அடையே இழுத்துக்கிட்டு சொருகிட்டு போய் நிற்கும் அப்படியே அப்போதான் ஐயோ பேசிட்டு இருக்கோம்ல அப்படின்னு ஞாபகத்துக்கு வரும் இதெல்லாம் சகஜம் தானே ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது அனுபவங்கள் இருந்தால் எப்படி நீங்கள் உங்கள் டைம்லாம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நம்ம வந்து அப்படியே அடுத்த வேலைகளை அப்படியே கண்டு பார்க்கலாம் டின்னர் டைம் வந்தாச்சு டின்னர் வந்து கொஞ்சம் சிம்பிளான டின்னர் தான் அவளுப்பமாக பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெங்காயம் வதங்கிட்டு இருக்கேன் எப்போதும் வெங்காயம் போது தான் நான் அவளே வந்து ரெடி பண்ணுவேன் பொதுவாக நான் வச்சுருக்கிறது வந்து எப்போதும் யூஸ் பண்ணுற அவள் வந்து லேஸ் அவள் தான் அதே மாதிரி அவள் வந்து நம்மள புத பொதன் அப்படின்லாம் இல்லாம கரெக்டா ஒரு ரெண்டு மூணு பேத்துக்கு வந்து க ஒரு ரெண்டரை கப்பு மூணு கப்பு போட்டோம் அப்படின்னா கரெக்டா இருக்கும் அந்த வெங்காயம் வதங்கும் போது இதை களைஞ்சி வச்சோம்னா சரியா இருக்கும் அப்புறம் எங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப வந்து அவள் உப்புமாவுக்கு சைட் டிஷ் பெருசாக தேவைப்படாது கொஞ்சமா இருந்தா போதும் ஸோ சட்னி தேங்காய் சட்னி இதுல தாளிச்சுக்கலாம் நல்ல தேங்காய் என்ன வாசனையோட சூப்பரா அவல் உப்புமா வந்து கம்மா கம்மான் ரெடி ஆயிடுச்சு அதே மாதிரி சட்னி வந்து தாளிச்சாச்சு தேங்காய் சட்னியை தேங்காய் எண்ணெயில் கடுகு உளுத்தம் பருப்பு கருவேப்பில பெருங்காயம் போட்டு தாளிச்சு வச்சாச்சு ஸோ நைட்டு டின்னர் நல்ல சோடா ரெடி ஆகிடுச்சு வந்து சாப்பிட்டு நம்ம அடுத்த வேலையை பார்க்க வேண்டியதான் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் ஏதோ ஒரு வகையில் இந்த விளாகை உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்திருக்கலாம் இன்னொரு நல்லாருமையான வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க் யூ